Hello Makkalae, welcome to MJ Expound. இனிக்கு நம்ம வீடியோவில் ஸ்கெட்சப்பில் இருக்கிற ட்ரா டூல்ஸில் செலக்ட் லைன் ஃப்ரீ ஹேண்ட் எரேசர் கமெண்டை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு லைன் கமெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிஸை சூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா வியூஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க இந்த சாஃப்ட்வேருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வியூஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் டாப் வியூ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ஒரு பிளான் போட போகிறேன், அதோட லே அவுட் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன்னா டாப் வியூ வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டாப் வியூ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே லார்ஜ் டூல் செட் எப்படி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா லார்ஜ் டூல் செட்டுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிக் பண்ணி ட்ராப் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் மேலே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, மெனோபாஸில் இங்கே ட்ரா டூல்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணாலும் லைன் கமெண்ட் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா ப்ராஜெக்ட்டுமே ட்ரா பண்ண போகிறோம். ஸோ லைனோட ஷார்ட்கட் எல். ஸோ கீபோர்டில் வந்து எல்ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த பென்சில் சிம்பிள் வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் இங்கே போய் கூட பிக் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கேருந்து ஒரு பிளானில் வந்து ஹரிசோண்டல் அண்ட் வெர்டிக்கல் டைரக்ஷன் இருக்கும். ஸோ நான் வெர்டிக்கலாக எனக்கு ஒரு 30 feet இருக்குன்னா நான் 30 feet அப்படின்னு சொல்லி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ஸோ 30 feet ட்ரா பண்ணிடுறேன். ஹரிசாண்டலாக எனக்கு வந்துட்டு ஒரு 40 feet இருக்குன்னா 40 feet ட்ரா பண்ணிக்கோ. இந்த சைடு ஒரு 30 feet, சாரி, லைனை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வரணும்னா கண்டிப்பாக அந்த ஆக்சிஸோட கலர் வரும், அப்போ தான் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னு அர்த்தம். இதே லைட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் அது ஒரு ஆங்கிளில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆக்சிஸ் கலர் வர மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு எனக்கு ஒரு 20 feet தான் வருதுன்னா 20 feet, இந்த சைடு ஒரு 20 feet, இந்த சைடு ஒரு 10 feet. ஸோ இந்த நம்ம டைமென்ஷன் கொடுக்கறது எல்லாமே எங்கே வரோம்னா இங்கே கீழே மெஷர்மெண்ட் பாக்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் அங்கே போய் தான் கிளிக் பண்ணி டைமென்ஷன் கொடுக்கணும்னு இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணும் போதே உங்கள் கீபோர்டில் உங்களுக்கு எந்த மாதிரி டைமென்ஷன் வேணுமோ நீங்கள் ஜஸ்ட் கொடுத்தாலே போதும். ஸோ நான் இதில் போய்ட்டு ஒரு 10 feet அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டைமென்ஷன் எப்படி எப்படி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து செட் ஆயிரும். 10 feet என்டர் கொடுத்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ நான் வந்து இதிலே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து ட்ராக் பண்ணி இதை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ட் பண்ணோன்னே என்ன ஆகுது, ஒரு சர்ஃபேஸை வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து எண்டிங்கும் அதே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் முடிச்சேன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு சர்ஃபேஸாக ஃபார்ம் ஆயிரும். இதே வந்துட்டு நான் லைன் ட்ரா பண்ணிக்கிட்டே போகிறேன் நான் பாட்டுக்கு அப்படின்னா, நான் கனெக்டே பண்ணல வேற எங்கேயோ நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து சர்ஃபேஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்னாலுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க, கரெக்டாக அந்த எண்டிங் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஃபேஸாக ஃபார்ம் ஆகும். இப்படி தான் லைன் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணும். இது நம்ம டாப் வியூவில் வச்சு பார்த்தாச்சு. டாப் வியூ வந்து நம்ம பிளானுக்கு யூஸ் பண்ணும். ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஐசோமெட்ரிக்கில். இது வந்து நம்மளோட பிளானோட லே அவுட். இதில் ஆஃப்செட் பண்ணுறது அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கமெண்டில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த ஒரு வியூ எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ ஃப்ரண்ட் வியூன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதில் போய் நான் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ சூஸ் பண்ணிவிட்டு லைன் கமெண்ட் இந்த, ஸோ எனக்கு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலில் நம்ம போட்டாச்சு. இப்போ எனக்கு ஒரு ஹைட் கொடுக்கணும் அப்படின்னா ஹைட்டில் வந்துட்டு எனக்கு ஜெட் ஆக்சிஸ் அது வந்து ப்ளூ. ஸோ இதுக்கு வந்து ஒரு 10 feet, இந்த சைடு ஹரிசாண்டலாக எனக்கு எவ்வளோ வேணுமோ 10 feet, இந்த சைடு எவ்வளோ வேணுமோ 5 feet. இந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ட்ராயிங் வந்து நம்ம கொடுத்துட்டே போயிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போனா எனக்கு ஒரு சர்ஃபேஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். இந்த மாதிரி தான் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு இப்போ நம்ம ஐசோமெட்ரிக்கில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஐசோமெட்ரிக்கில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக அது எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னே தெரியாது. நீங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது எதுமோ கச்சா மூச்சான்னு வந்திருக்கும். அது உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் ஸ்கெட்சப்பில் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆக்சிஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதனால வந்திருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மேலே போய் அந்த வியூஸ் உங்களுக்கு எந்த வியூவில் உங்களுக்கு அந்த ட்ராயிங் வருமோ அந்த வியூஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். இது வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நான் இந்த கமெண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் பென்சிலு. இந்த கமெண்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னா நம்ம செலக்ட்னு ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ செலக்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆப்ஷன் வந்துடும். அப்படி இல்லை லைன் செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு இதோட ஸ்பேஸ் பார் கொடுக்கணும்னா இதில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நான் எரேஸ் பண்ணோன்னா எரேசருக்கு இ கொடுத்தீங்கன்னா எரேசர் வந்துடும். அப்படி இல்லைனா இங்கே போய் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி முடிச்சிட்டிங்கன்னா எரேசர் எதை வேணாலும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்ஃபேஸ் வந்து ஃபார்ம் டெலீட் ஆயிரும். இப்படி தான் எரேசர் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சஸ். ஃப்ரீ ஹேண்ட் வந்து லைக் டூட்லிங் மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் நம்ம ட்ராயிங் வந்து பண்ணிக்கலாம். ட்ராயிங் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணாலும் அது ஒரு சர்ஃபேஸாக வந்து எனக்கு ஃபார்ம் ஆயிரும்.
இப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆக்சிஸே இல்லாமல் நான் பார்டும் ஜென்ரலாக ட்ரா பண்ணேன். ஸோ அது எப்படி ட்ராயிங் போயிருக்குன்னு நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆகக்கூடாதுனால்தான் நம்ம ஒரு கரெக்டான ஒரு எலிவேஷன் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ராயிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அதோடய எலிவேஷனில் ட்ராவாயிருக்கும். ஸோ இப்படி தான் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சஸ் யூஸ் பண்ணோம். எதுனாலுமே ஒரு வியூ செட் பண்ணிக்கோங்க. அந்த வியூவில் போயிட்டு இந்த பென்சில் கமாண்ட் அண்ட் இரேசர் அண்ட் செலக்ட் டூலை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு பிளான் போட போகிறோம்னா டாப் வியூ எடுத்துக்கோங்க. அப்போ ஃபைனலாக நம்ம எலிவேஷன்லாம் பண்ண போகிறோம், டிசைன்லாம் பண்ண போகிறோம்னா அதோடய எலிவேஷன் எடுத்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. எல்லா சர்ஃபேஸ்லையும் நீங்கள் போய் பென்சில் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ பென்சில்ன்றது வந்து நம்மளுக்கு அந்த கர்வி ஸ்ட்ரக்சர்லாம் வராது, ஒன்லி ஸ்ட்ரெயிட்டாக வரும். அண்ட் ஃப்ரீ ஹேண்டுன்றது நம்மளுக்கு இஷ்டத்துக்கு டூட்லிங் மாதிரி கர்வி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். செலக்ட்ன்றது ஒரு கமாண்ட் விட்டு நான் வெளியே வந்து ஒரு ஆப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ லைனுக்கு வந்துட்டு எல், அண்ட் ஃப்ரீ ஹேண்டுக்கு வந்து நம்ம இன்னும் ஷார்ட்கட் செட் பண்ணலை. எரேசருக்கு இ, அண்ட் செலக்ட் வந்து ஸ்பேஸ் பார். இது எல்லாமே வந்து அவங்க மேனுவலாக ஷார்ட்கட்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ஷார்ட்கட்ஸ் கிரியேட் பண்ணனா கூட நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி ஷார்ட்கட்ஸ் கிரியேட் பண்ணுவோம்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த கமெண்ட்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அடுத்த மூணு கமெண்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ்லாம் டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகும். எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா எங்களோட எஃபி இன்ஸ்டாலே இன்டராக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ கமெண்டோடு வரேன். அண்ட் ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே சேஃப் மக்களே.